எல்லாரும் வாய்களை விரிவாக திறந்து ஆமென் இயேசுவே உமது நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம் சொல்லுங்க. ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமது மகிமை பூமிக்கு வானத்திற்கு மேலானது என்று வசனம் சொல்கிறது. உமது மகிமைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா சர்வ வல்லமையுள்ளவரே ஆமென் சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே எங்கள் மத்தியில் நீர் உலாவி கொண்டிருக்கிறீர். இயேசுவே நீர் எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறீர். அதற்காக கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். யாரை ஆசீர்வதிக்கலாம் என்று உமது கண்கள் சுற்றி திரிகிறதே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே வசனம் சொல்கிறது ஆமென் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி. இப்படி அமைதியாக இருந்தால் ஒரு ஆசீர்வாதம் வராது. ஆமென் அவர் நாமத்தை உயர்த்தினா மாத்திரம்தான் ஆசீர்வாதம் வரும். ஆமென் வாய்களை விரிவாக திறந்து ஆமென் அமைதியாக இருப்பதற்கு நாங்கள் வரவில்லை. ஆமென் அவர் நாமத்தை உயர்த்துவதற்கு வந்திருக்கிறோம். அவர் நாமத்தை உயர்த்துகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் என்று வசனம் சொல்கிறது. எல்லாரும் அவர் நாமத்தை உயர்த்துங்க. யாரும் சும்மா இருக்க வேண்டாம். எல்லாரும் அவருடைய நாமத்தை ஆமென் அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை எல்லாரும் வாய்களை விரிவாக திறந்து ஆமென் அவரை உயர்த்துங்க. அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களுக்கு ஆசீர்வாதம். அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களுக்கு ஆசீர்வாதம். அவரை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு ஆசீர்வாதம். அவர் உன்னதர்னு சொல்லுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம். நீர் நல்லவர்னு சொல்லுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம். நீர் சர்வ வல்லமையுள்ளவர்னு சொல்லுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம். எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நீங்க மாத்திரம் அவரை உயர்த்துங்க. நீங்க மாத்திரம் துதியின் சத்தம் உயர்த்தப்படட்டும். இந்த மாலை வேளையில துதியின் சத்தம் உயர்த்தப்படட்டும். எல்லாரும் அவன் சத்தத்தை உயர்த்தி ஆரவார சத்தத்தோடு ஆர்ப்பரிப்போடு எல்லாரும் கரங்களை தட்டி அவன் உற்சாக வழியோடு உற்சாக இருதயத்தோடு அவன் உற்சாகத்தோடு அவருக்கு நன்றி வழிகளை ஏறிடுங்க. 12 மாதமாக தூக்கி சுமந்து கொண்டு வந்தாரு. அவன் இம்மட்டும் வழி நடத்தினார. 2019 முழுவதுமாக அவன் அவர் நம்மளோடு கூட இருந்தாரு. நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்று சொன்னவர் 2019 முழுவதுமாக கூட வந்தாரு. அவன் அவருக்கு எல்லாரும் நன்றி வழியோடு அவன் நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே என்னோடு கூட இருந்திரு. உமக்கு நன்றி ஆண்டவர. எவ்வளவோ துன்பத்தை காண்டோம் ஆண்டவர. அந்த துன்பத்தை எல்லாம் நீர் ஆண்டவர் மாற்றி போட்டீரு. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர. துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வசனத்தின்படி எங்களை சந்தோஷமாக இருப்பதற்கு நீர் உதவி செய்திரு. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர. இந்த வேளையிலும் தகப்பன இந்த ஆராதனையை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவர. துவக்க முதல் முடிவு மட்டும் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவர. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி விடுதலையோடு 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 கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு விடுதலையோடு. ஆமென் இயேசுவே ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஆண்டவரே வந்திருக்கிறீர். பிரசன்னமாக இருக்கிறீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தையை கொண்டு வருகிற தாசனை மறுத்து நீர் வெளிப்படுவீராக. மறைவான மன்னாவே நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். அதற்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஆமென் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே. உமது சித்தம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஆமென் முழு உற்சாகத்தோடு உமக்கு காணிக்கை விதைக்க வேண்டுமே ஆண்டவரே. ஆமென் நற்கிரியைகளை செய்ய வேண்டுமே ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதி தருங்க ஆண்டவரே. உமது கிருபையினால் எங்களை வழி நடத்துங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறை பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமி தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் நான் என்ன செய்யறோம்? ஆண்டவரை துதிக்கிறோம். அவர் உங்களுக்காக எனக்காக ஒரு கொம்பை உயர்த்துகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் இதுல அடக்கம். வாலிபர், கன்னியர், அல்லேலூயா, முதிர் வயதுள்ளோர் யாரும் விடுபடல. எல்லாரும் தேவனை துதிக்க கடவர்கள். ஏன்னா அவர் ஆராதனைக்கு பாத்திரர், ஆராதிக்கப்படத்தக்கவர். One man who we can say is surely worthy to be praised is Jesus. டவுட்டே இல்லாம அவர் கண்டிப்பா ஆராதிக்கணும். அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர். ஒரு 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 விஷயத்தை சொல்ல முடியுமா? இயேசுவை குறித்து மாத்திரம்தான். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். நல்ல கையை தட்டி என்னோட சேர்ந்து சந்தோஷமாய்
ராஜாதி ராஜாவை பார்த்து ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். அப்ப உள்ள தேசத்திற்குள்ளாய் ஆட்களை அனுப்பி சரிபார்த்த பொழுது அங்க என்ன நடக்குது, பெரிய ராட்சதர்களா இருக்கிறார்கள், பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கு, ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள் ரொம்ப ராட்சதர்கள், அவங்க ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி செய்தி வருகிறது. உடனே ஜனங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு
depressed situation. Thank you, Lord. அப்போ மோசே என்ன செய்றாரு? இந்த கடைசி வார்த்தைகள் நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் சர்மன் கூட வச்சுக்கலாம். அவரு நடந்த விஷயங்களை எல்லாம் ஆண்டவர் செய்த காரியங்களை எல்லாம் நினைவூட்டுறாரு. போய் முறுமுறுக்கிறீங்களே, இந்த தேசம் சரியில்லைங்கிறீங்களே, இந்த வார்த்தையை கேளுங்க. அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றையும் போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எவ்வளவு சூழ்நிலைகள் ஆண்டவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணாருங்க, எத்தனை சூழ்நிலைகள் ஆண்டவர் உங்களோடவே இருந்தார், நினைத்து பாருங்கள். அதே போல உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, எப்படி மனுஷன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களேன்னு கேக்குறாங்க. ஒரு சில நேரங்கள்ல நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. ஆண்டவர் எவ்வளவு சூழ்நிலைகளை சுமந்து தூக்கி கொண்டு வந்தார். ஒரு பிள்ளையை சுமக்கிறது போல, நிறைய பேர் பிள்ளையை தூக்கி பார்த்துருக்கீங்களா? நான்லாம் தூக்குறதே இல்லை. ஒரு வருஷம் வரைக்கும் நான் என் பிள்ளையே தூக்கல. ஏன்னா அவ்வளோ ஒரு பயம். ஏன்னா பிள்ளைகள் ரொம்ப வந்து என்ன ஃப்ரெயில் பீயிங்ஸ்னு, நம்ம கைக்கெலாம் நம்ம கையே பெருசாக இருக்கா, ஒரு பயம். ஆனால் இங்கே இப்போ பிரதர்ஸ்லாம் தூக்குறதை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அப்படியே அதை அரவணைத்து அதை வந்து அப்படியே ஒரு பாடி பாட்டெலாம் பாடி, நம்மால் பாடியெல்லாம் ரொம்ப கஷ்டம், பாடி தூங்க வச்சு. அப்படி ஒரு பிள்ளையை சுமக்கிறது போல சுமக்கிற தேவன் உங்களுக்கு எனக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிள்ளையை சுமக்கிறது போல அரவணைத்து தேற்றி தூக்கி எடுக்கிற ஒரு தேவன் உண்டு. எவ்வளவோ முறை செஞ்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கண்ணை கை லைட்டா மூடுங்க பாப்போம். வருஷத்தின் கடைசிக்கு வந்துவிட்டோம். கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க, எத்தனை சூழ்நிலைகள்ல தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணார், எனக்காக யுத்தம் பண்ணார். ஹல்லேலூயா. எவ்வளவு சூழ்நிலைகள்ல இந்த சபைக்காக தேவன் இரக்கம் செய்தார், எத்தனை சூழ்நிலைகள்ல விசுவாசிகளை தேவன் மீட்டெடுத்தார், எத்தனை சூழ்நிலைகள்ல குடும்பத்தை பாதுகாத்தார், எவ்வளவு ஆக்சிடென்ட்ல இருந்து மீட்டார், எத்தனை சூழ்நிலைகள்ல பிள்ளைகளை காப்பாற்றினார், எத்தனை சூழ்நிலைகள்ல நீண்ட நாள் ஜபங்களை கேட்டார். ஹல்லேலூயா. நடந்து வந்த வழிகள் உங்களை உற்சாகப்படுத்துவதாக. ஹல்லேலூயா. நடந்து வந்த வழிகளில் ஐயா தண்ணி ஆண்டவரே, என்ன சுமந்து வந்தீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you Lord Jesus. நடந்து வந்த வழிகளில் எல்லாம் சுமந்து வந்தீரே, நன்றியோடு உம்மை நான் துதிக்கிறேன் ஐயா. நடந்து வந்த வழிகளில் எல்லாம் சுமந்து வந்தீரே, நன்றியோடு உம்மை நான் துதிக்கிறேன் ஐயா. உம்மை துதிக்கிறேன் இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் இயேசுவே. நடந்து வந்த வழிகளில் எல்லாம் சுமந்து வந்தீரே, நன்றியோடு உம்மை நான் துதிக்கிறேன் ஐயா. நடந்து வந்த வழிகளில் நன்றியோடு உம்மை நான் நடந்து வந்த பாதைகளில் கருத்தாய் காத்தீர், கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. கடந்து வந்த பாதைகளில் கருத்தாய் காத்தீர், கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உம்மை துதிக்கிறேன் இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன். உம்மை துதிக்கிறேன் இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன். வேற கண்ணிக்கு விலகி காத்தீ, பாடாக்கும் கொள்ளை நோய்க்கு தோம்பு வித்தீர்,
சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லோரும் மரணம் அடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசமே அவர்களால் நிறைந்திருந்தது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். எகிப்துக்கு ஒரு ரட்சிப்பை ஒரு காப்பாத்தினது யோசேப். பஞ்ச காலத்திலே அவர்களை மீட்டெடுக்கும்படியா ஆண்டவர் யோசேப்பை பயன்படுத்தினார். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே வைத்தார். அல்லேலூயா. அவன் பாருங்க, பெரிய கவர்னராய் தேசத்தை ஆளுகை செய்கிறவனாய் மாறி இருந்தான். அப்ப அவனுக்கு கோசேன் தேசத்தை அவனுடைய வம்சத்தார்க்கான் கொடுத்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்துல அவர்களை வைத்து அந்த ராஜா அழகு பார்த்திருந்தான். ஆனா அவர்கள் எல்லாம் மரித்து போகிறார்கள். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அவர். அல்லேலூயா. ராஜா வந்து பார்த்து, இவங்க என்ன பெரிய குரூப்பா இருந்தாங்க, பெரிய கூட்டமா இருக்கு, சண்டை வந்தா நம்மளோட நிப்பாங்களா, எய்த்த குரூப்புக்கு போவாங்களான்னு தெரியாது, இவர்களை ஒடுக்குங்கள். அல்லேலூயா. நிறைய நேரத்துல நம்மளும் என்ன செஞ்சிடறோம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சூழ்நிலை. ஆனா ஒரு விஷயம் மறக்க கூடாது, நம்ம ராஜா மரியாதை.
அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மறக்காதவர். பக்கத்துல இருக்கும் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டாங்க. ஆண்டவர் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்காருன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தைக்கே வேலை கிடையாது பாருங்க. யோசேப்பை அறியாத புதிய ராஜன், ஜெயசாம்பிரதை அறியாத புதிய ராஜா இன்னைக்கு கிடையாது. அல்லேலூயா. உங்கள் சந்ததிகளை அறிந்திருக்கிற தேவனை நீங்கள் நான் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சந்ததிகளுக்கு இரக்கம் செய்வார். உங்களை எப்படி ஆதரிச்சாரோ உங்க பிள்ளைகளை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. நாம தான் ஜெபம், ஆண்டவரே என்னை ஆதரித்தது போல என் பிள்ளைகளையும் ஆதரி. அவர் செய்ய உண்மை உள்ளவர். ஏன்னா அவர் மாறாதவர், மறவாதவர், உடன்படிக்கை செய்தால் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. அவர் அனாதியாயிருக்கிறார். அனாதி தேவனின் அடைக்கலம். அவர் நித்திய புயங்களின் ஆதாரம். புயங்கள் நமக்கு நிச்சயமான ஆதாரம். தேங்க்யூ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சமாதானத்தை நமது தேவன் பார்ப்போம். Hey!
உள்ள சதகாலமும் நமது தேவன் தேவன் நாளை கடமை அவர் நித்திய சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும். என்னோட சேர்ந்து உண்மையாய் விசுவாசம், ஏன்னா விசுவாசம் உள்ளவர்கள் தான் தேவனுடைய மகிமை பார்க்கும். விசுவாசத்தோடு இருதயத்தின் ஆழத்துல சொல்ல போறோம், வறண்ட வாழ்க்கை செழித்திடுது. தூய தேவா Thank you Lord Jesus. நல்ல கையை தட்டி ஆண்டவர் வறண்ட வாழ்க்கைகளை செழிப்பாக்கும்படியாகவே இங்கே வந்திருக்கிறார். மெய்யான ஒளியை உங்களை கொண்டு காண்பிப்பார். அல்லேலூயா. மெய்யான ஒளியினாலே பிரகாசம் அடைந்தா மற்றவை எல்லாம் தானாக மாறிவிடும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆனா நமக்கு தான் பயம், நம்மளால செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியும். நம்மளால கண்டிப்பா முடியாது. நம்மளால முடியும் நினைச்சிட்டா அது கன்ஃபார்மா முடியாது. என்னை பலப்படுத்துகிற
கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யலக்கு. I can do all things. அதோட நின்றுடா போச்சு. I can do all things through Christ who strengthens me. பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க, என்னால எல்லாம் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அத மட்டும் சத்தமா சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவாக எல்லாவற்றையும் செய்வேன். எல்லாவற்றையும் செய்வேன், எல்லாவற்றையும் செய்வேன், எல்லாவற்றையும் செய்வேன், எல்லாவற்றையும் செய்வேன், என்னை பலப்படுத்து கிறிஸ்து இயேசுவார் எல்லாவற்றையும் செய்வேன், என்னை பலப்படுத்து கிறிஸ்து இயேசுவார் எல்லாவற்றையும் செய்வேன். சமூகத்தில் பார்த்திருப்பேன், உன்னதத்தின் பலனால் நிரம்பிடுவேன், கழுத்து போதல் கொண்டு எழுப்பிடுவேன், கோழினாலும் நடந்தாலும் தீனைப்படையே. உன்னதரின் சமூகத்தில் பார்த்திருப்பேன், உன்னதத்தின் போதல் கொண்டு எழுப்பிடுவேன், கோழினாலும் நடந்தாலும் தீனைப்படையே. எல்லாவற்றையும் செய்வேன்.
என்னை பலம் படுத்து ஏற்றுவார் எல்லாவற்றையும் செய்யவே கற்கரை சத்துவத்தில் பலப்படுவேன் சத்துரு விட்டேனைக்குள்ள பாய்ந்திடுவேன் பக்தியையும் கட்டிடுவேன் நாமத்தால் சுகந்தரிப்பேன் கற்கரை சத்துவத்தில் பலப்படுவேன் சத்துரு விட்டேனைக்குள்ள பாய்ந்திடுவேன் பரவாணி பக்தியையும் கட்டிடுவேன் நாமத்தால் சுகந்தரிப்பேன் நீங்கள் துதிக்கும் போது புதிய ஒரு பெரிய
வல்லமையை கொண்டுவது, கர்த்தருடைய வல்லமை ஆலயத்தை மேடு, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை மேடு. கர்த்தர் உங்களை பலத்தால் இடைகட்டுவார், பலத்தால் இடைகட்டுவார். அவர் பலத்தால் இடைகட்டும் போது பலகீனங்கள் தானா இந்த இடத்தை விட்டு ஓடி போகும். எல்லா பலகீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும். அல்லேலூயா. கர்த்தருடைய பலன் இறங்குகிறது, பரிசுத்த ஆவியின் பலன் இறங்குகிறது. ஒரு எழுப்புதலின் வல்லமை ஆலயத்தை ஓடுகிறது. எழுப்புதலின் அக்கினி சபையை நிரப்புகிறது. எழுந்து போரடிக்கும்படி, எழுந்து சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உங்களை பலத்தால் இடைகட்டுகிறார். ஜெபிங்க, 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 ஜெபிங்க. சபையை ஜெபி, சபை எல்லோரும் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. தேவ வல்லமை, தேவ வல்லமை ஆலயத்தை மூடுகிறது. கர்த்தருடைய வல்லமை ஆலயத்தை மூடுகிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமை ஆலயத்தை மூடுகிறது. தேவன் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே எல்லோரும் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. வாய்களை தேடி ஜெபிங்க, கதவை உயர்த்தி ஜெபிங்க. எல்லோரும் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. எல்லோரும் வாய்களை திறந்து ஜெபிங்க, கண்களை மூடி ஜெபிங்க. இயேசுவை பார்த்து ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. அவருடைய மகிமை ஆலயத்தை மூடுகிறது. தேவ பிரசன்ன ஆலயத்தை மூடுகிறது. தேவன் உங்கள் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு பலன் சபையை மூடுகிறது. கர்த்தருடைய பலன் காண்டா மிருகத்துக்கொண்ட பலனா. கர்த்தர் உங்களை இடைகட்டுகிறார். இன்றைய கோத்திரத்தில் பலகீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏமே, எந்த காலநிலையின் பிரச்சனைகள் உங்களை பாதிப்பதில்லை. நீங்களே ஏமே பலம் கொண்டு எழுப்பும்படி கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. ஒரு எழுப்புதலின் வல்லமை ஆலயத்தை மூடப் போகிறது. அது எழுப்புதல், கடைசி கால எழுப்புதல். அது உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற எழுப்புதல். கடைசி கால எழுப்புதலை காண நாம் ஆசிக்க வேண்டும், நாம் வாஞ்சிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். என்றால்தான் இந்த எழுப்புதலின் அக்கினி உங்களை நிரப்பும். அல்லேலூயா. அக்கினியை போட வந்து இப்பொழுதே மச்சி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னதே பலிவிடத்தின் மேல் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லோரும், எல்லோரும், எல்லோரும் ஒரு நருத்தரத்தோடு எனக்குள் ஒரு மாற்றம் வேண்டும். ஏன் சபைக்குள் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு கேளுங்க, கேளுங்க. கடைசி கால Yeah.
ஜெபிங்க 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 ஜெபிங்க
எல்லோரும் கண்களை கூடி ஜெபிங்க, எல்லோரும் பாரத்தோடு ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஒரு வாரத்தை தாரும் விடுதலைக்காக நாங்கள் திறப்பில் நிற்கட்டும். ஒரு வாரம் எங்களுக்குள்ளாய் உண்டாகட்டு, எங்களுக்குள்ளாய் ஒரு மாறுதல் உண்டாவதாக, எங்களுக்குள்ளாய் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடந்து வருவதாக, எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கணும். அது ஒருபோதும் அமைந்து போய்விடக் கூடாது. இதோ ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, ஆண்டவர் என்னத்தை விரும்பினான், பலிபீடத்தின் மேல் அக்கினி. எப்பொழுது எல்லோரும் சொல்லுங்க, எப்பொழுது எப்பொழுது எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது உங்களுக்குள்ளா எரிகிறதா? இருதயத்தை தொட்டு பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ளாய் அந்த அக்கினி இப்பொழுது எரிகிறதாய் காணப்படுகிறதா? எப்பொழுதோ எப்பொழுதும் அக்கினி பற்றி எரிய வேண்டும், தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டே காணப்பட வேண்டும். ஏதோ ஒரு கூட்டத்தின் மாத்திரமல்ல, சபைக்குள்ளாய் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே காணப்பட வேண்டும். கடைசி நாட்களில் கர்த்தர் அந்த அக்கினியை இன்னும் அதிகமாய் போடுவதற்கு அவர் விருப்பமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா! அதுதான் அவருடைய விருப்பம், அவருடைய வாஞ்சை, அவருடைய தாகம். ஹல்லேலூயா! ஆண்டவரே, அந்த அக்கினியை எங்களுக்குள்ளாய் இன்னும் போடும் என்று சொல்லி எப்போதும் ஜெபிக்கிற ஜனங்களாக கர்த்தருடைய ஜனம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா! ஆமென். நம்முடைய சிந்தனை, நம்முடைய நினைவுகள், எண்ணங்கள் எல்லாம் எழுப்புதலை குறித்த வாஞ்சை உடையதாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா! ஆண்டவரே, ஆமென். எங்கள் நாட்களில் நாங்கள் எழுப்புதலை காணட்டும் என்று சொல்லுகிற ஒரு பாரம் கர்த்தருடைய ஜனங்களை ஆக்கிரமிக்கட்டும் என்று நாம் விரும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த பாரம் நமக்குள்ளாய் கடந்து வர வேண்டும் என்றால் இயேசு நம்மை ஆக்கிரமிக்க வேண்டும். காரணம், அவருக்குள்ளாய் இந்த பாரம் காணப்பட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் யாரை ஆக்கிரமிக்கிறாரோ அவர்களுக்குள்ளாய்தான் இந்த பாரம் கடந்து வரும். உங்கள் உணர்வுகளை, உங்கள் இருதயத்தை, உங்கள் சிந்தைகளை தேவ ஆவியானவர் ஆக்கிரமிக்கும் போது அதனுடைய முதல் வெளிப்பாடு அவருடைய பாரம் உங்களுக்குள்ளாய் கடந்து வரும். அது வரைக்கும் ஆமென் வெறும் வார்த்தைகளாய் நாம் சொல்லலாம், ஆனால் அந்த பாரம் நமக்குள்ளாய் கடந்து வருவதில்லை. என் எண்ணங்கள், நினைவுகள், ஆமென், என் ஐ புலன்கள், என்னுடைய காரியங்கள் அத்தனையும் ஆவியானவரே நீங்க ஆக்கிரமியுங்க, இயேசுவே நீர் ஆக்கிரமியும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் நம்மை சமர்ப்பிப்போமா, முழுவதுமாய் விட்டு கொடுப்போமா? ஆமென். கர்த்தர் இன்று அவருடைய இருதய துடிப்பை உங்களுக்குள்ளாய் ஊற்றிவிடுவார். இன்று அவருடைய பாரத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுவார். இன்று அவருடைய வாஞ்சை உங்களோடு கூட பங்கிடுகிறவராய் காணப்படுவார். என்னை ஆக்கிரமியும், இதுவரை உலகத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு ஜீவியம், உடைய குடும்ப பிரச்சனைகளினால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு ஜீவியம், எங்கள் பிள்ளைகளே எங்களை ஆக்கிரமித்து விட்டார்கள். ஆண்டவரே, நீர் ஆக்கிரமிப்பதற்கு நாங்கள் இடம் கொடுக்கவில்லை. ஆண்டவரே, ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்றால் என்னை ஆளுகிறவர் என்று அர்த்தம், உனக்கு ரூல் ஓவர் மீ என்று அர்த்தம். நான் ஒரு நாள் கூட உடைய ஆளுகைக்கு நாங்கள் விட்டுக் கொடுக்கல. ஆண்டவரே, நான் இப்பொழுது நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். எங்களை முழுவதுமாய் ஆக்கிரமியும், உம்முடைய சிந்தை எங்களுக்குள்ளாய் வையும், உம்முடைய தாகத்தை எங்களுக்குள்ளாய் வையும், உம்முடைய பாரத்தை எங்களுக்குள்ளாய் வையும் என்று சொல்லி தாகத்தோடு ஒரு பூரண சமர்ப்பணத்தோடு ஜெபிப்போமா. என்னை முழுவதுமாய் ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய் ஆவியானவரே, என் இதயத்தை ஆக்கிரமியும்,
Thank you.
ஒரு இடமும் எங்கள் வாழ்க்கையில் வேண்டாம். வாழ்க்கையின் அத்தனை பகுதிகளையும் நீங்க தொடுங்கள். மட்டும் பல காரியங்கள் எங்களை ஆக்கிரமித்து விட்டது. இப்பொழுதிலிருந்து எல்லாவற்றையும் நீர் ஆக்கிரமிப்பீரா. குடும்பத்தை நீர் ஆக்கிரமித்துக் கொள்ள ஊழியத்தை முழுவதுமாய் நீங்க ஆளுகை செய்ய தனிப்பட்ட ஜீவியத்தை நீங்கள் ஆளுகை செய்ய நாங்கள் முழுவதுமாய் ஒட்டு விட்டுக் கொடுக்கிறோம். முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நன்றி ஆண்டவர். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னமாய் மூடி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. மகிமையின் சாய் நம்மிடமும் காணப்படுகிறது. அவர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் கரங்கள் ஓயந்தி உன்ன
மத்தியவானில் மனவாளனை சந்திக்கும் ஆண்டவரே முழுவதுமாய் எங்களை நீர் ஆக்கிரமியா, எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்யா. இடது புறம் வலது புறம் நாங்கள் சாய்ந்து விட கூடாது. நீரங்கள் பலவீனமான கரங்களை பிடித்து நீதியின் பாதைகளில் நடத்துவீராக, செம்மையான வழியில் நடத்துவீராக, ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாகி வழியின் வழியாக எங்களை நடத்துவீராக. அதற்காய் சபையா எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். சாஸ்திராங்கமாய் உடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் எங்களை அர்ப்பணித்து தொழுகிறோம், ஆராதிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுவீராக, ஜீவ பலியா எங்களை ஏற்றுக்கொள்ளுவீராக, எங்களில் நீர் மகிழ்ந்திருப்பீராக. அப்படியே செய்ய போகிறேன், அதற்காய் கூடி ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே.